புரட்சித் தலைவரை எதிர்பாராத விதமாக துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து 2 மாதங்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற்றார் புரட்சித் தலைவர். சிகிச்சை முடிந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய பின் முதலில் கலந்து கொண்ட படப்பிடிப்பு சத்யா மூவிஸின் காவல்காரன் படம். தொண்டையில் குண்டடிப்பட்டதால் புரட்சித் தலைவரின் குரலில் பாதிப்பு ஏற்பட்டது. புரட்சித் தலைவருடைய குரலுக்கு நன்கு பொருந்துகிற குரலை உடையவரை வைத்து படத்துக்கு டப்பிங் பேச வைக்கலாமா என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்பட்டது. இந்த எண்ணத்தை புரட்சித் தலைவரிடம் கூறினர். ஆனால் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் நமது புரட்சித் தலைவர். இதுவரை நான் நடித்த எல்லா படங்களிலும் என் குரலில்தான் பேசியிருக்கிறேன். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இனி நடிக்கும் எல்லா படங்களிலும் என் சொந்த குரலில்தான் பேசி நடிக்க விரும்புகிறேன். இப்போது உள்ள என் குரலை என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சினிமாவில் நடிப்பதையே நிறுத்திக்கொள்கிறேன். அதற்கு மேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்றார். தன் திரைப்பட வாழ்க்கையில் புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 136. காவல்காரன் அவரது 94வது படம். குண்டடிப்பட்ட பிறகு 10 ஆண்டுகளில் தொடர்ந்து 42 படங்களில் நடித்திருக்கிறார். புரட்சித் தலைவர் சுடப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின்னரும் அவருடைய குரலில் இருந்த தனித்தன்மை முன்பு மாதிரி அப்படியே தொடர்ந்து இருந்தது. அவரது குரலில் இருந்த கம்பீரம் சற்று குறைந்து காணப்பட்டது. அவ்வளவே. புரட்சித் தலைவர் எப்படி பேசினாலும் அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும், தன் சொந்த குரலிலேயே பேச வேண்டும் என்று அவரது லட்சக்கணக்கான ரசிகர்கள் விரும்பினர். அவர்களின் விருப்பப்படியே புரட்சித் தலைவரும் தன் சொந்த குரலில் பேசி நடித்தார். புரட்சித் தலைவர் அவர்களின் விடாமுயற்சியை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். தன் குரலை லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஸ்பீச் தெரபிஸ்ட் எனப்படும் குரலை செம்மைப்படுத்தும் துறை நிபுணர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து தொடர்ந்து பல மாதங்கள் வீட்டிலேயே பேச்சு பயிற்சி பெற்றார். ஏராளமான செல்வங்களை சேர்த்த பிறகும் தமிழ் திரையுலகில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று சாதனை புரிந்த பின்னரும் தான் எது செய்தாலும் எப்படி செய்தாலும் சரிதான் என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகும் ஒரு இளைஞரை போல மாத கணக்கில் கஷ்டப்பட்டு பேச்சு பயிற்சி பெற்றார் என்பது வியப்பான விஷயம். அவரது நிலைமையில் உள்ளவர்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்களா என்பது சந்தேகம்தான். காவல்காரன் படம் தமிழ்நாட்டில் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது.